ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற டிஸ்பிளே தான் இவ்வளோ காலமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியுதாடா? ஓகே, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதான் நம்மளோட பிசி செட்டப்பு. எம்புட்டு காலம் தான் இந்த 24 இன்ச்சா இல்லை 21 இன்ச்சான்னு தெரில, இந்த டிஸ்பிளே மானிட்டர்லேயே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் இதை அப்படியே பார்த்து கொண்டு இன்னொரு பெரிய ஒரு டிஸ்பிளேயில் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ பிரித்து பிரித்து மேயணும். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு காட்டிருக்கிட்டு எல்லாத்தையும் எவ்வளோ சிந்தனை. ஓகே, இந்த டிஸ்பிளேலாம் இதெலாம் இவ்வளோ நாளாக ப்ளே பண்ணிட்டுருந்தா. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாணம் பின்னால். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தெரில. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுக்க முடியாது, தேடி டைம் இல்லை, நீங்களே சேனலில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பேத்துலாம் பேத்ததுக்கப்புறமா அந்த டிஸ்பிளேயில் ஒன்று வச்சு பெருசில் ப்ளே பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை லாஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாங்க. ஸ்கிப் பண்ண அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகேவா, நம்ம இவ்வளோத்தையும் பேத்தெடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குதா? இல்லை ஸ்ரீலங்கா இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படா வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் வி கிரியேட்டர்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் ஃபுல் எடிட்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரீமியர் ப்ரோவில் 1 மந்த் கோர்ஸ் தான் கம்மியான ரேட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த எடிட்டிங் ஒர்க்கை வச்சு நீங்கள் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் டாலரில் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம பேத்தெடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் செட்டு, மவுஸு, கீபோர்டு, அதுக்கப்புறமா இது வந்து சிபியு. என்னது வயரா? அது வந்து எல்இடிக்கு போகுது, நானே செட் பண்ணது. ஓகே, இந்த மைக்கு வர இந்த ஹெட் இயர்ஃபோன் எதுக்கு போட்டிருக்கேன்னா மைக்கு காவடி. இப்போ இதெல்லாம் கூட அங்கே வச்சோம்னா நம்ம கீபோர்டு வைக்கணும், கீபோர்ட் மவுஸ் வைக்கிறதுக்கு ஒன்றுமில்லை. அப்படியே கொஞ்சம் இங்கே இந்த டேபிளை கழட்டிட்டு போகிறோம்னா நிறைய வேலை இருக்காது, மெனக்கேடு. ஸோ அதனால் இதை கொண்டு போக இயலாது. இந்த டேபிள் தான் கொண்டு போகிறோம். இதை காட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் காட்டுறேன் அண்ணே. இது வந்து கேமராமேனோடது தான். ஏ மூஞ்சி தெரியுதா இல்லை மங்கள அறியா? ஆரைட், இந்த இது வந்து கேமராமேனோட தான். அதனால் இந்த டேபிள் தான் எடுக்க போகிறோம். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கீபோர்டு, இந்த மவுஸு, இது அவருக்குரியதாக எதுக்கு அங்கால வச்சுட்டு நம்ம எடுத்துலாம். இதுக்கு நம்ம இடையில வைக்கலாம். அங்கே மவுஸ் பேடு வேணும், அதனால் இந்த மவுஸ் பேடே கொண்டு போவோம். அது பெருசி, அதை கொண்டு வைத்து வேல இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ கட் பண்ணோம்னா நம்ம அங்கால தூக்கிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டேபிளை கொண்டு வச்சிடலாம். என்ன கணக்கு கணக்குது? ஏ டேபிளை வச்சாச்சு, அதுக்கப்புறமா மவுஸு, அதுக்கப்புறமா ஹெட்செட்டு. ஓகேவா, மவுஸ் பேடை வைப்போம். மவுஸ் வச்சாச்சு. அப்படியே வயரெல்லாம் சிக்கி போய் கிடக்குடா. அம்மா கிடக்கே. எந்த வயர் எதுக்குன்னு தெரியுதுல்ல ப்ரோ, காப்பாத்துங்க ப்ரோ. ரைட், இப்போ கீபோர்டை கொண்டு வரணும். என்னால் இது வரத்தறி கேட்டும் கேமரா வந்து ஓவர் லோங்கில் தான் இருக்கும். ஓவர் லோங்கில் இருக்கு கேமரா மேன் சரியில்லை, லைட்னிங் இல்லையா வேண்டு கேமரா மேன் ஓவர் லோங்கில் இருக்காரு. ஓகே, நம்ம சிபி ஊற்றிக்கு தந்துடலாம். சிபி ஊற்றிக்கு வந்து மேலே தான் வைக்கணும். இப்போ மேலே வைக்க முந்தி லைட்டு பிஞ்சலாம் காட்டு. இதில் தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து 45 டிவி. ஸோ டைனோசர்லாம் வச்சுருக்கேன், 3D. இது இங்கே வைப்போம். ஸோ இந்த ஃபோட்டோவை இதுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ இவ்வளோலாம் சிபியு வைக்க போகிறோம். ஒருத்தில் சிபியு வச்சு இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஹெச்டிஎம்ஐ இருக்குது. என்னையே காட்டுங்களா ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள்? ஓகே, சிபியு ஒத்துக்கியாச்சு. எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஹெச்டிஎம்ஐ இருக்குது, இதுலேயும் ஹெச்டிஎம்ஐ இருக்குது. அதனால் அதில் கனெக்ட் பண்ணி இதில் கொடுத்துடலாம். நமக்கு விஜே கேபிள் தேவையில்ல, பவர் கேபிளை பிடிக்க தரணும். அதை மறந்து வைத்தோம் ப்ரோ. தெரணா ப்ரோ? நான் பார்த்தா தெரியலையா? அது வந்து ஓகே, பவர் கேபிளை பிடிக்க வந்து போட்டுடலாம். இது வேறு. ஓகே, பவர் கேபிளையும் பிடிக்காச்சு. நல்ல வேலை பரவாயில்ல, இடத்துல பரவாயில்ல.
கேபிள பிடிஞ்சாச்சு, இதெல்லாம் கனெக்ட் பண்ண எக்கச்சக்கமான வயர் இருக்குயா, இதெல்லாம் ஒழுங்கு பண்ணாமே ஒழுங்கு. இதெல்லாம் கீழே போடுவோம், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை இதில் போட்டு ஒன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிடலாம் பெரிய டிவியில். ஒரு செலிபிரிட்டி அண்டு அதுக்கு பவர் ஓகே, இதுக்கு பவர் வரல. டிவி வந்துடலாம் சிபி ரோசம் பாருங்க ப்ரோ, ஒன்றாயி தேடி இல்லை காட்டையும் தெரியலாம். சரி ஒன்றா இருக்கி அங்கே பாரு பாரு, அங்கே அங்கே பாரு, நீங்கள் கலந்து லைட்டாக காணலே, லைட்டாக இல்லாதேன்றியா பாப்போம். ஓ காரணம் வந்துருங்க பாரு. ஸோ அங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு, சவுண்டு ஆட்டோமேட்டிக் அங்கே போய் அங்கே போய் வந்து எச்சு மிக எவ்வளோக்குள்ளே சொல்லாம போடலாம். என்ன ப்ரோ கலந்துல இருக்கீங்க? சரி வந்துருச்சு, இது வந்து அந்த டிஸ் என்னையே காட்டுண்டா, நில்லுங்க அதை காட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணு தெரியணா. ஓ அது வந்துருச்சு, அந்த டிஸ்பிளே கூடிய செட்டிங்ஸ் தான் வேறு இது, இந்த டிஸ்பிளே கூடிய மாதிரி நம்ம மாற்றணும். இதை மாற்றிடலாம், அப்படியே இருக்கிறது அதில் வந்து இல்லைடா. அது ப்ரோ பிளே இருக்கு, ஒரு ப்ரோ பிளே இருக்கு, இருக்கிறது கதரை கூட இல்லை அப்படி இருக்கா. ஓகே மாம்பழத்தில் ப்ளே பண்ணவே இல்லை, தெரியுது மூஞ்சி தெரியுதா? ரைட் தெரியாட்டி இந்த லைட்டை எப்படி செலவுமா? ஓ அங்கெல்லாம் வைக்கணும் போல. ஓகே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ண போகிறான் அப்படியே காட்டுறான். ஸ்கேலிங் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னா அங்கால கொஞ்சம் போயிட்டு கீழே கொஞ்சம் போயிட்டு மேலே கொஞ்சம் போயிட்டு மற்ற பக்கம் கொஞ்சம் போயிட்டு வெஞ்சல் இருக்கு. அதனால் அதை செட்டிங்ஸில் செஞ்சு பார்க்கணும், டிவி செட்டிங்லாம் அதை மாற்றணும். அதை மாற்றி இப்போ டைமில் நம்ம இப்போ கேமை தான் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகே ப்ளூ ஸ்டார் ஃபோன் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறோம், அப்படியே இருந்து இப்படியே காட்டிடணும் ப்ரோ. சரி ஓகே எல்லாத்தையும் பூட்டியாச்சு, இப்போ நம்ம ப்ளூ ஸ்டார் ஆன் பண்ணி அதுக்கப்புறமா கேம் ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளூ ஸ்டார்க்கு அக்காச்சி வந்து தவிர தெரியுதா அக்காச்சி? ஆரம் ப்ளூஸ்டாக அப்டேட் பண்ணேன், என்ன டோலாக டோலாங்க. ஓகே வந்துக்கிட்டு இருக்குது, டவுனுக்கு இவ்வளோ பெருசாக டவுனில் பெயிண்டா வைஃபை அடாப்டர் கூட்டல இன்டர்நெட் இல்லாமல் புறா வச்சாள். சரி அப்படி இருக்கு இன்டர்நெட் பிடிக்கிட்டு வந்துடுறேன். இதுதான் வைஃபை அடாப்டர் தெரியா? ஃபோக்கஸ் ஆகுது ஆகுது, அது ஃபோக்கஸ் ஆகுது, என்ன மூஞ்சி ஃபோக்கஸ் தானே. ஓகே ஓகே அதுக்கான இது அடிச்சா தான் நம்ம இன்டர்நெட் எடுக்கிறது, இதை மேலே குத்திடலாம். ஓகே குத்தி ஆச்சு, அங்கே வருதா இல்லையான்றது தெரியலையா? ம் ஓகே நம்ம இப்போ ரேங்க் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ் ரேங்க் சும்மா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி தெரியும். ஐயோ ஸ்டார்ட் ஆகுதுங்களா? தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆ
அடிக்கிட்டான்டா டேய். அது கமெண்ட்ரி கொடுங்கலையா, சும்மா இருக்கேன். என்ன கமெண்ட்ரி கொடுக்குறது? இந்த கேம் பிளே தனியாக எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தாலும் தனியாக எடுத்து போடையில, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காட்டுறவன் தள்ளிங்க காட்டுறான் போலுக்கு இருக்கிற டிவி. சீக்கிரம் எடுத்து தொடராங்க, சீரியல் பார்க்கணும்னு அங்கே சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவனை சொல்லானே இல்லை, கொஞ்சம் டக்குனு சொல்லிக்கிறான். ஆனால் இவ்வளோ பெருசில் பிளே பண்ணால் கொஞ்சம் என்னது சொல்கிறது, கொஞ்சம் ஆத்தனாத்தான் இருக்குது. தேவைலாம் இருந்தாலும் டைம் இல்லை, ஓகேவா? இது சீரியல் பார்க்குற டிவின்றதால ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது. எடுத்துக்கிட்டு பேங்கால வச்சு நம்ம செட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி நாக்கு தள்ளியும் இதை தனியாக போடணும்னா பார்க்கட்டா, டக்குனு செட்டு பண்ணிக்கலாம். இவ்வளோ வருஷம் போடல, அப்போ ஓவர் லாங்காக வரும் வரும். வேற யாக்கி நடந்து பாயம் கேட்டு விட்டாங்க, ரெண்டு அடிச்ச கெட்டு கிஞ்சல வச்சிருங்க அப்ப. இப்போ ஆத்திராத்திரம் இருக்கு.
எப்படி கொக்க அடி பண்ணுறாங்க எவனோட வீட்ல மேல வைதான் போல நம்ம வீட்டு மிச்சோர் மாதிரி முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேர்த்து போயிடணும், அவங்களுக்கு சீரியல் பார்க்குறது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துடணும். இந்த டிவியில் விளையாடுறது நல்லா தாரிக்கு தூக்கம் தாய்க்கு வைக்கலாம்னா முடியாது. நான் இது டிஸ்க்கு சீரியல் பார்க்கறதுக்காக வேண்டி வீட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம அந்த மண்டெல்லாம் ப்ளே பண்ணியானு என்ன வீடியோ போட்டாலும் போகுதே இல்லை, இதுவாச்சு போகுதா இல்லையான்னு பார்ப்போம். பாட்டு பாட்டாக வர பிரித்து போட வேண்டிய நிலமை போல சரி பார்க்கலாம். பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அப்படி இல்லை டாடா பாய் பாய் டிஜிபி நிது கேமராமேன் டேரோஜர்.